வெல்கம் டு கிளாஸ் இசுபுல். இன்றைக்கி கிளாஸ்ன்ற ஒரு குட்டி டாப்பிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிம்பர் அண்ட் கிளாஸ் இது ரிலேட்டடாக இருக்க ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் ஜென்ரலாக இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸு, ஷாப்பிங் மால்ஸ், ஷோரூம்ஸ் இங்கெல்லாம் வந்து கிளாஸோட நீட் அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருப்போம். வீட்டுக்குன்னு எடுத்துக்கிறப்ப ஜென்ரலாக டோர்ஸ், விண்டோஸ், வென்டிலேட்டர்ஸ் இந்த மாதிரி சில அத்தியாவசிய இடத்துல நம்ம கிளாஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக இது வந்து ஒரு அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ். அமார்ஃபஸ் அப்படின்னா என்ன, அதாவது கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ்னு ரெண்டாக பிரிப்போம் இல்லையா, அதில் கிளாஸ் வந்து அமார்ஃபஸுக்கு கீழே வரும். இப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதை மைக்ரோஸ்கோப்பிக்காக நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சராக நம்மளால் டிஃபைனே பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி கிளாஸுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் ஃபார்முலாவும் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம லைம்னா CaO சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் ஃபார்முலா நம்மளால் சொல்லவே முடியாது. பிரிட்டில், அதாவது உடஞ்சிரும் சீக்கிரம், அது நமக்கே தெரியும். டிரான்ஸ்பரண்ட் ஆர் கலர்டு கிளாஸாக இருந்தால் டிரான்ஸ்பரண்ட், ஓரளவுக்கு தான் லைட் பாஸ் பண்ணும். இதெல்லாம் பேசிக்காக கிளாஸை பற்றின விஷயம். கன்ஸ்டிட்யூவன்ஸ், கிளாஸில் என்னென்னலாம் வந்து கன்ஸ்டிட்யூவன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டோம் கெமிக்கல் ஃபார்முலான்னு இதுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் என்னென்ன அதில் இருக்குன்றதை பற்றி சொல்லலாம். அதுவுமே எக்ஸாக்ட் ப்ரொபோர்ஷன் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலாக என்னென்ன இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சிலிக்கா. சிலிக்கா வந்து அதுதான் மேஜர் ஆர் பிரின்சிபல் கன்ஸ்டிட்யூவன்ட். ஒர்க்கபிலிட்டி கொடுக்கும், ஹீட் பண்ணிட்டு நமக்கு வேணுன்ற ஷேப்புக்கு மாத்திரம் இல்லையா, அது வந்து சிலிக்கா இருக்கிறதுனால தான் முடியும். அடுத்தது சோடியம் ஆர் பொட்டாசியம் குரோமேட், இது எதுக்குன்னா மெல்டிங் பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஹீட் பண்ணி தான் கிளாஸை உருவாக்க முடியும் கரெக்டாக, அந்த ஹீட் பண்ணுறதோட டெம்பரேச்சர் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பொட்டாசியமும் சோடியம் குரோமேட்டும் இருந்துச்சுன்னா. அடுத்த விஷயம் லைம். லைம்ன்றது அந்த கிளாஸுக்கு டியூரபிலிட்டி, அதாவது லாங் லைஃப் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் தான் கிளாஸ் மேக்கர் சோப். ஸோ இது வந்து ஒன் மார்க்கில் கேட்கலாம் எஸ்எஸ்சியில் கூட, மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படின்னா கிளாஸ் மேக்கர் சோப். இது ஜென்ரலாக கலரை நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவோம். கல்லட் அப்படிங்கிறது ஆல்ரெடி உடஞ்ச கிளாஸ் துண்டு எல்லாத்தையும் போட்டுப்போம், அதுதான் வந்து ஒரு பேசிக் ஒரு பாடி ஃபார்ம் பண்ணும் அடுத்து நம்ம புதுசாக ஃபார்ம் பண்ணுற கிளாஸுக்கு. ஓகே, அதுதான் கல்லட்ஸ். கலரிங் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் யூஷுவல், நமக்கு கலரில் கிளாஸ் வேணும் அப்படின்னா கலரிங் சப்ஸ்டன்ஸ் நமக்கு வேணுன்ற கலர் இம்பார்ட் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தட் இருக்குது, பாட் ஃபர்னஸ், ஸ்டாக் ஃபர்னஸ்னு. ஃபர்னஸ்னால் ஜென்ரலாக என்ன பண்ண போகிறோம், இந்த கன்ஸ்டிட்யூவன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறதுக்கு வந்து பாட் ஃபர்னஸில் ஒரே ஒரு சாம்பர் தான் கொடுத்துருப்பாங்க, அதிலே ஹீட் பண்ணி அதுலேருந்து வெளில வர்றதை எடுத்து நம்ம மோல்ட் பண்ணுவோம் பாட் ஃபர்னஸ் பொறுத்த வரைக்கும். டேங்க் ஃபர்னஸில் ரெண்டு சாம்பர் இருக்கும் அந்த மாதிரி, இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். மேனுஃபேக்சரிங்கில் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற ஷேப்பில் மோல்ட் பண்ணிப்போம். நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருக்கலாம் நம்ம சோஷியல் மீடியாஸ்லலாம் எப்படி அதை மாற்றுறாங்க ஷேப் பண்ணலாம். அடுத்த விஷயம் கிளாசிஃபிகேஷன். பேசிக்காக கிளாஸை வந்து மூணு விதமாக சொல்லலாம், சோடா லைம் ஆர் க்ரௌன் கிளாஸ், ஃப்ளின் கிளாஸ் அண்ட் பைரெக்ஸ் கிளாஸ்னு. சோடா லைம் ஆர் க்ரௌன் கிளாஸ் வந்து ரொம்ப சீப்பு, நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற விண்டோஸ்க்கு இல்லைனா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ்லாம் செய்கிறாங்கல்ல அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற கிளாஸ் வந்து சோடா லைம் ஆர் க்ரௌன் கிளாஸ். ஃப்ளின்ட் கிளாஸ் அப்படின்னா இது வந்து இட் ஹாஸ் ஹை லெட் ஆக்சைட், இதனால் என்னென்னா ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதனால தான் இதை வந்து ஆப்டிக்கல் கிளாஸஸ் நம்ம கண்ணாடிலாம் போட்டுக்கிறோம் இல்லையா, ஸ்பெக்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில டேபிள் வேர்ஸ், இந்த கிளாஸ் டம்ளர்ஸ், கிளாஸ் பிளேட்ஸ்க்கெலாம் கூட இந்த ஃப்ளின்ட் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பைரெக்ஸ் கிளாஸ், இது வந்து போரோசிலிகேட் கிளாஸஸ்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக இது பார்த்திங்கன்னா எங்கன்னா லெபார்ட்ரிஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஸோ தட் ஹீட்டு ஏதாவது கெமிக்கல் அட்டாக் இது எல்லாத்தையும் அது ரெசிஸ்ட் பண்ணுன்றதுக்காக இந்த பைரெக்ஸ் கிளாஸுங்கிறத லெபார்ட்ரியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆர் போரோசிலிகேட் கிளாஸஸ்னு அதுக்கு இன்னொரு பேர். இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில டைப்ஸ் இருக்குது, அதுதான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷீட் கிளாஸ், அதுதான் நம்ம டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுறது. பிளேட் கிளாஸ் அப்படின்னா நம்ம இந்த கார்லலாம் இருக்கு இல்லையா, ஸோ வெஹிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறது, ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுறதுலாம் பிளேட் கிளாஸ். ஒயர்டு கிளாஸ்னால் ஜென்ரலாக ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயர் மெஷ்ஷை வந்து சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க அதுக்கு நடுவில். ஃபிஷ் டேங்க் பாட்டம்லாம் கூட சில சமயம் இந்த மாதிரி ஒயர்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரூஃப்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, எதுக்குன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு தான். நெக்ஸ்ட் ஒன், புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். ஸோ ரொம்ப ஃபெமிலியரான விஷயம். இதில் ஆக்சுவலாக என்ன இருக்கும்னா ஒரு லேயர் நார்மல் கிளாஸ் இருக்கும், அதுக்கு சைட் வியூவில் காட்டுறேன், அதுக்கு அடுத்த லேயரில் என்ன இருக்கும்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் இருக்கும், அதாவது வினைல் ரெசின் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஹை ஸ்ட்ரென்த் பிளாஸ்டிக். அகெயின் ஒரு லேயர் கிளாஸ், அகெயின் ஒரு லேயர், இந்த மாதிரி லேயர் லேயர் லேயராக அடிக்கிட்டே போவாங்க. அப்படி செஞ்சது தான் வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக கிளாஸை பற்றின விஷயம், இதோட டைப்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம எஸ்எஸ்சி க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். சீசனிங் ஆஃப் டிம்பர் இஸ் ரெக்யர்டு டு, எதுக்காக பண்ணுறோம், சாஃப்டன் பண்ணுறதுக்கா, ஹார்டன் பண்ணுறதுக்கா, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கா, ஆர் ரிமூவல் ஆஃப் சாப். ஸோ அந்த ரிமூவ் சாப் ஃப்ரம் தி டிம்பர் தான் எக்ஸாக்ட் ஆன்சர், மாய்ச்சர் ஆர் சாப் ரிமூவ் பண்ணுவோம். பிளைவுட் இஸ் ஸ்பெசிஃபைடு பை, ஒரு பிளைவுட் நம்ம போய் வாங்க போகிறோம்னா அது என்ன என்னன்னு சொல்லி நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அதோட திக்னஸ் தான், இத்தனை இன்ச் பிளைவுட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அதோட திக்னஸ் வச்சு தான் அதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். தேர்ட் க்வெஷ்சன்,
வேஸ்டேஜ் ஆஃப் டிம்பர் இஸ் மேக்ஸிமம் இன் கேஸ் ஆஃப் எந்த டைப் ஆஃப் சாயிங்கில் மேக்ஸிமம் வேஸ்டேஜ் வரும்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம கிளியராக பார்த்தோம், ரேடியலில் தான் மேக்ஸிமம் வேஸ்டேஜ் நடக்கும். ஃபோர்த் க்வெஸ்சன், பிளைவுட் இஸ் மேட் ஃப்ரம், பிளைவுட் வந்து பேம்புவா, டீக் வுட், ஆஸ்பெஸ்டா ஷீட். எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து காமன் டிம்பர் தான், அதாவது சாஃப்ட் வுட் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் வுட் ரெண்டுத்த வச்சுமே செய்யலாம் நம்ம பிளைவுட்டை. ஏன்னா ஷீட்ஸாக தானே எடுக்க போகிறோம், எடுத்துகிட்டு அந்த ஷீட்ஸை ஒன்று மேலே ஒன்று வைக்க போகிறோம், அதனால காமன் டிம்பர் ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், த ஏஜ் ஆஃப் ட்ரீ கேன் பி எக்ஸாமைன்டு பை, ஸோ ஏஜ் ஆஃப் ட்ரீ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆனுலார் ரிங்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஆர் க்ரோத் ரிங்னு அதுக்கு இன்னொரு பேர். இந்த கேம்பியம் லேயர் அப்படிங்கிறது என்னது, அடுத்து அந்த சாப்பாக மாறப்போகிற அந்த பார்ட்டை வந்து குறிக்கும், ஒரு தின் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மெடியுலரி ரேஸ் அப்படின்னா ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்டர்லேருந்து டுவர்ட்ஸ் த எட்ஜுக்கு இப்படி வரும் இல்லையா, ஹார்ட் வுட்டு டு கேம்பியம் லேயர், அதுதான் வந்து மெடியுலரி ரேஸ். பித்துக்கு சுற்றி இருக்கிறது வந்து ஹார்ட் வுட் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம், ஸோ அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரை ராட். ட்ரை ராட் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிசீஸ் இன் வுட்டுன்னு பார்த்தோம். கிராக்ஸ் தி டிம்பர், ரெடியூசஸ் டிம்பர் டு பவுடர், ரெடியூசஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர், ஷ்ரிங்க்ஸ் தி டிம்பர். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர்னா ரெடியூசஸ் டிம்பர் டு பவுடர். ஒன்ஸ் அது அப்படி மாற்றிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸ்ட்ரென்த்தும் அது ரெடியூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ பி அண்ட் சி ரெண்டுமே கூட சொல்லலாம். ரொம்ப ஆப்டான ஆன்சர்னா பி, ரெடியூசஸ் டு பவுடர் ஃபஸ்ட்டு. மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் அ வெல் சீசன்டு டிம்பர் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு கேட்டிருக்காங்க, 10 to 12. ஓகே, இதுவும் நம்ம பார்த்தோம். எயித் க்வெஸ்சன், த டிசீஸ் ஆஃப் ட்ரை ராட் இன் டிம்பர் எதனால் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரை ராட்டு கம்ப்ளீட் சம்மர்ஜன்ஸ் இன் வாட்டர் கிடையாது, லேக் ஆஃப் வென்டிலேஷன் தான் வந்து ட்ரை ராட்டுக்கு காரணம். வெட் ராட்டுக்கு தான் ஆல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ் வந்து வெட் ராட்டுக்கு காரணம். ட்ரை ராட்டுங்கிறது ஒரு ஃபங்கல் அட்டாக் தான் இல்லையா, ஸோ வென்டிலேஷன் இல்லாதப்போ ஃபங்கை வந்து அட்டாக் பண்ணும். 9th, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த ஹார்டஸ்ட் வுட், சிஷம் ஆல்ரெடி சொன்னேன். ஹார்டஸ்ட் வுட் எதுனா சிஷம் தான். ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் பிளைவுட், வியனா சார் எந்த ஆங்கிளில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஒரு சின்ன நோட்டாக பார்த்தோம் பிளைவுட் பற்றி, அதில் சொன்னேன் ரைட் ஆங்கிள்ஸில் பிளேஸ் பண்ணுவாங்க, 90 degrees திருப்பி பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். த டிம்பர் ஹேவிங் தி மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் ஒயிட் ஹேண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எது கொடுக்கும்னா டீக் வுட் தான். ஓகே, 12th க்வெஸ்சன், த டிஃபெக்ட் இன் டிம்பர் தட் அரைசஸ் டியூ டு ஸ்வெல்லிங் காஸ்ட் பை க்ரோத் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் சாப் வுட் ஓவர் தி வூன்ஸ் ஆஃப்டர் தி கட் ஆஃப் பிரான்ச். ஸோ இப்படி ஒரு ட்ரீ இருக்குது, அதுலேருந்து ஒரு பிரான்ச் போகுது, இதை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அவுட் க்ரோத் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ட்ரீ இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு அவுட் க்ரோத் ஃபார்ம் ஆயிருந்தது, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கால் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம் நம்ம. தென் விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் லிமிட் ஆஃப் மாய்ச்சர் கண்டென்ட் தட் கேன் பி அச்சீவ்ட் இன் ஏர் ட்ரையிங், ஏர் சீசனிங் ஆர் ஏர் ட்ரையிங், அதில் எவ்வளோ மாய்ச்சர் கண்டென்ட் வரைக்கும் நம்மளால் குறைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 50%. ஓகே, வீடியோவை பார்த்தப்பே சொல்லியிருந்தேன். விச் ஆர் தி ஃபாலோயிங் குவாலிட்டி ஆஃப் டிம்பர் கேன் பி இம்ப்ரூவ்டு யூஸிங் ஹேபிள்ஸ் ப்ராசஸ், ஹேபிள்ஸ் ப்ராசஸ் மூலமாக என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஓகே, 15th க்வெஸ்சன், அக்கார்டிங் டு IS கோட் இஸ் வாட் மாய்ச்சர் கண்டென்ட் வெயிட், டிம்பரை வந்து என்ன மாய்ச்சர் கண்டென்ட்ல இருக்கப்போ வெயிட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12%, இங்கே டெசிமலில் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் தி டிம்பர் இஸ் யூஸ் டு மேக் த கூட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் எது யூஸ் பண்ணுவாங்க, மல்பெரி. ஸோ இதுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் டேபிள் படிச்சுக்க சொல்லிட்டேன். தென் 17th, which of the seasoning methods is adopted for rapid seasoning of timber on a large scale to obtain the desired moisture content. இது வந்து க்ளென் சீசனிங் தான், லார்ஜ் குவான்டிட்டியில் நமக்கு வேணும்னா க்ளென் சீசனிங் தான் பண்ணி ஆகணும். த ப்ராசஸ் பை விச் த டிம்பர் இஸ் கட் அண்ட் சான் இன் டூ செக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் கன்வர்ஷன் ஆஃப் டிம்பர். ஃபெல்லிங்னா அதை இனிஷியலாக வெட்டுறது, சீசனிங்னா என்னன்னு தெரியும், ப்ரிசர்வேஷனும் நம்ம நிறைய டைப்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ கன்வர்ஷன் தான் நமக்கு வேணுன்ற ஷேப்புக்கு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னொரு பேர். 19th க்வெஸ்சன், புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இஸ் மேட் ஆஃப் திக் கிளாஸ் ஷீட் அண்ட் இட் இஸ் சாண்ட்விச்டு லேயர் பிட்வீன் ஸோ சாண்ட்விச்டு லேயர் ஆஃப் ஹை ஸ்ட்ரென்த்து பிளாஸ்டிக். ஸோ அதுதான் அந்த வினைல் பிளாஸ்டிக் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நடுவில் சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ இதுதான் சி தான் ரைட் ஆன்சர். லாஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆர் தி ஃபாலோயிங் கன்ஸ்டூன்ஸ் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸ் ஆக்ஸ் அஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர், ஸோ ஃபியூஷன் ஆஃப் கிளாஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஆக்சிலரேட்டர் மாதிரி எது ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடா தான். ஓகே, கன்ஸ்டிடியூவன்ஸ் தவிர இந்த சோடாவையும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஃபியூஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய SSC க்வெஷ்சன்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த பிட்டுமீன் இதை பற்றிலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிளாஸ் யூசிபிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.